எல்லாருக்கும் வணக்கம். இது கேபி நம்பூதிரிஸ் வழங்கும் ஸ்டுடியோ சிக்ஸ். இது கூலா கொஞ்சம் சினிமா. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோ சிக்ஸ் நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க. யார் அந்த கெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஆவலா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த கெஸ்ட்டை பத்தி சொல்லணும்னா, அவர் நீங்க ஒவ்வொரு ஸ்டுடியோ சிக்ஸ்லையும் நீங்க பாத்திருக்கீங்க. என்னங்க ஒரே கெஸ்ட் எப்படி ஒவ்வொரு ஸ்டுடியோ சிக்ஸ்லையும் வருவாங்க? வேற யாரும் இல்லைங்க, இன்னைக்கு உங்க கெஸ்ட் நான் தான். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இன்னைக்கு ரெண்டு முக்கியமான படத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பயங்கரமா பேச போறோம். அப்படியே அக்கு வேற ஆணி வேற அலசி அப்படியே குறுக்கு வெட்டு மிளகா படகு போட்டு அப்படிலாம் பார்க்க போறோம். என்ன அப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, படத்தை அப்படியே நார் நாரா கிழிச்சு ஒரே நெகட்டிவான விஷயங்கள் மோசமான விஷயங்களை பத்தி எல்லாம் சொல்ல போறோம் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஓ, அப்ப படத்தை ஆஹா ஓஹோன்னு ஏத்தி சொல்வீங்க அப்படின்னா அதுவும் கிடையாது. படத்தை அப்படியே படமா பார்க்க போறோம். என்னங்க திருட்டு விசிறி போட போறீங்கன்னா கேக்குறீங்களா சார்? அவர் சொன்னவரை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. அது மீசக்காரர் தானே? ஓ, நீங்களே போலீஸ்காரர் தானே? ஓகே, சாரி, அதெல்லாம் கிடையாது. அதனாலதான் அப்படி பாத்தீங்களா? ஓகே, திருட்டு விசிறிலாம் போட போறது கிடையாது. ஆனா படத்தை பத்தி பேச போறோம். ரெண்டு படம், என்ன படம்? அதுவும் முதல்ல எந்த படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சஸ்பென்ஸ், வெயிட் பண்ணுங்க. வாயில வச்சப்பான் கையில வச்ச சீன் பார்த்ததுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எந்த படத்தை பற்றி பேச போகிறோம்னு. இப்படி பேசுறதுனால எம்ஜிஆர் படம் நினச்சிக்காதீங்க. நான் இப்படி பேசுறதுக்கான காரணத்தை சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இந்த குச்சி தான், இந்த குச்சியை வாயில் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் பேசுறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த படத்தோட கதாநாயகன் இந்த குச்சியை வாயில் வச்சுக்கிட்டு பஞ்ச் டயலாக் பேசுகிறாரு, சண்டை போடுறாரு, பாட்டு பாடுறாரு. நல்ல வேலை ஹீரோயினோட ஒரு மாதிரி லிப்ட் லிப் சீன்லாம் இல்லை, இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஹீரோயின். இப்போ நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த படத்தை பற்றி பேசுகிறோன்னு. சந்தேகமே இல்ல, சூர்யா நடிச்சு வெளிவந்திருக்கிற அஞ்சான் படம். பாய் ராஜுவே, ஏய், எவ்வளவு தைரியம் தான் கிட்ட வந்து உட்கார்ந்திருப்ப? ஏய், போட்டு சுற்று. சுடணும்னா சுற்றணும், சும்மா பேசிட்டு கூடாது. உங்க சத்தம் கேட்டோன்னா எங்க ஆளுங்களா தெரிச்சிட்டாங்க. என்னால ஓடி இருக்க முடியாது, உள்ள வந்து எனக்கு வெளியே போக தெரியாதா? ஜேகே, உன் கூட கொஞ்சம் பேசணும். தனியா பொருள் இங்க இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்ன? இதெல்லாம் நான் நியூஸ் சேனல்ல சொல்லுவாங்க. உன் கூட இருக்கிற ஒரு நியூசன்ஸ் தான் சொன்னான். யாரு? இந்த சிக்னல் வீக்கான மாதிரி ஒருத்தன் விட்டு விட்டு பேசுவானே, அவன் பேர் ஏதோ அந்தேரி பல்ராமா. ஆ, அந்தேரி பல்ராமோ எந்தேரியா பல்ராமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவனா? அவனும் லிங்குசாமி இயக்கத்துல, சந்தோஷிவன் கேமரால, சூர்யா சமந்தா நடித்து வந்திருக்கிற படம் அஞ்சான். இந்த படம் சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புள்ள படம். ஆக்ஷன் பிளாக் உள்ள மாஸ் கேங்ஸ்டர் ஃபில்ம் இது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கார் சூர்யா. ஆனால் அவருடைய நடிப்பு, அவருடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாச்சா? மக்களுடைய ரசனையை இயக்குனர் லிங்குசாமி திருப்திப்படுத்தினாரா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் சொல்ல முடியாது, நீங்க தான். ஒரு டிக்கெட்டுல ரெண்டு பேரும் பார்க்கும் சினிமா, அடனியும் நானும் ஓட்டுகிற கல சினிமா. அஞ்சான் படம் அப்படி என்னன்னா, கிருஷ்ணா அப்படின்னு ஒரு சூர்யா பாம்பேல தன் அண்ணனை தேடி போறாரு. அண்ணன் பேர் ராஜு. அண்ணன் ராஜுவை பாத்தீங்களா? பாத்தீங்களான்னா சடனா எல்லாரும் சொல்றாங்க, ராஜு நெய், ராஜு பாய் அப்படின்னு. அண்ணன் மிகப்பெரிய தாதா அப்படின்னு சொல்றான். ராஜுவோட அண்ணன் தேடி வந்திருக்கேன், உங்ககிட்ட கேட்டா தெரியும் சொல்றேன். ராஜு, 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 ராஜு நாய்!
ராஜு பை பை அண்ணன் யாரு அண்ணன் யாரு அப்படின்னு தேடும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லணும். அதுவும் சொல்கிறாங்க, பொதுவாக ஃப்ளாஷ்பேக்னால் நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை யாரோ சொல்லுவாங்க, அதை கேட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், இன்னொருத்தங்க கதையாக இருக்கும். ஆனால் படத்தோட அந்த ஃப்ளாஷ்பேக் போகும்போது தான் தெரியுது ரெண்டு சூர்யாவும் ஒன்று தான். ஸோ தம்பின்னு நினச்சி அண்ணன் சூர்யா கதையை, அதாவது அவர் கதையே அவர்கிட்ட ஒருத்தர் ஃப்ளாஷ்பேக்காக கொட்டி தீர்க்கிறாரு. அதை சூர்யா எந்த ஒரு முகசொலிப்பும் இல்லாமல் எந்த இடத்துலையும் கோபம் போடாமல் டே என் கதையே என்கிட்டே உரையாடா அப்படின்ற எந்த டென்ஷனும் இல்லாமல் பொறுமையாக கேட்குறாரு. இவ்வளோ பொறுமை ஆடியன்ஸுக்கு இருக்கும் அப்படின்னு டைரக்டர் நினச்சது வந்து சரியா தப்பா அப்படின்னு எனக்கு தெரில. அதை நான் சொல்லலாமா அப்படிங்கிறதும் சரியா தப்பா எனக்கு தெரில. இதை நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும். சின்னதாக வேட்டு சத்தம் கேட்ட உடனே பயந்து பறக்கிறக்கான புறா என்ன நிதானமாக இறைய தூக்கிட்டு போற கழுகுடா. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே படம் முழுக்க நிறைய வஸ்ட்டு சி இது நிறைய ட்விஸ்ட்டு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு படத்தில் இருந்துகிட்டே இருக்குங்க. இப்போ நீங்களே படம் போயிட்டே இருக்கு, சரி நம்ம போய் ஒரு இன்டர்வலுக்கு போயிட்டு வரலாம், நீங்களே சிரமப்பட்டு ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேப்பில் ரெண்டு ட்விஸ்ட் போயிடும். இருந்தாலும் படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அப்படி போகிறவங்களும் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால அவங்களே கெஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு ட்விஸ்ட் தான். வந்தவுடனே அந்த ரெண்டு ட்விஸ்ட் போயிருக்குமே இதுதானே நடந்திருக்கும் அப்படின்னு நீங்களே சொல்லிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப வசதியான படங்க, நிறைய ட்விஸ்ட் இருக்குது, படம் இருந்தாலும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க, நல்லா இருக்குங்க, இருக்கு. ம் ஹாய் ஹாய், ரொம்ப தேங்க்ஸ், நேத்து நீ பேசுனது எனக்கு அவ்வளோ ப்ளஸ்ஸாக போச்சு. எங்க அப்பா லீவ் போட்டாரு, என் கூட தான் இருந்தாரு, பீச்சுக்கு கூட்டு போய் பேசினாரு, காடியும் எங்கிட்டே கொடுத்துட்டாரு, நான் தான் இப்போ செலக்ட் பண்ணணும், பொறுப்பு என்கிட்ட தான் இருக்கு, ஆனால் ரொம்ப டென்ஷனா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல, என்ன மாதிரி ஆள செலக்ட் பண்றதுன்னு கொஞ்சம் டிப்ஸ் கூட ப்ளீஸ். உன் கால் தரையில படவே இல்ல, நீ பதட்டமா இருக்க, முதல் நிதானம் மண்ணில், அதுக்கப்புறமா யோசி, உனக்கு நாள் கண்ண படும். மண்ணில இருந்து இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, குறிப்பாக எதிர்பாராத அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் சாங்ஸ் இருக்குது. ஆமாங்க, நீங்கள் இந்த படத்தில் இந்த இடத்துல சாங் வரும் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, ஆனால் சாங் இருக்குது. படத்துல காமெடி இருக்கு, அங்கங்க காமெடி இருக்கு, படத்துல படமே பல இடங்கள்ல காமெடியாவே இருக்கு, பஞ்ச் டயலாக் இருக்கு, கிளாமர் சீன்ஸ் இருக்கு, ஆக்ஷன் பிளாக் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அது இது என்னென்னமோ இருக்கு, படம் நல்லாவே இருக்கு, படம் சூப்பரா இருக்கு. வெள்ளவா உனக்கு இருக்குன்றீங்களா, அவங்களுக்குலாம் ஒரு சீன் இருக்கு. ஏதோ பாதியில விட்டுட்டு போன மாதிரி தெரிஞ்சது. ஏது பாதியில போறனா, ஓ மொத்த கதையும் உள்ள வந்து கேட்டுட்டு நானு, ஏண்டா நீ மன்னிச்சுக்கப்பா, எப்பா ராஜு பாய் பிரதரானிக்கு பாத்தியா பாத்தியா, இதெல்லாம் என்னங்கிற ஒரு வா காணிச்ச ஒட்ட வச்ச டிசைன் மாதிரி இருக்குன்னு பாக்குறியா, இங்க பார், உங்க அண்ணன் முத முத என் கார்ல ஏறினப்ப நடந்த சூட் அவுட், கொஞ்சம் மிஸ் ஆகுது அன்னைக்கு நான் அவுட், உங்க அண்ணன் ஒரு சூட் அவுட் வாழா, காருன்னு டயர் தான் பஞ்சர் ஆகும், உங்க அண்ணன் கார்ல ஏறினப்ப காரே பஞ்சர் ஆச்சுப்பா, நீ பேசிக்கொள்ளுவ, உங்க அண்ணன் கொண்டு தான் பேசுவாரு, ஐயா சாமி போதும்ப்பா, உங்க சங்காத்தே வேணாமப்பா. இவ்வளவு நேரம் நம்ம அஞ்சான் படத்தை பத்தி பார்த்தோம், ஆனா இந்த படம் வந்திருக்கிற இதே சூழல்ல தான் எதற்கும் மஞ்சான் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு ரா பார்த்திபன். இப்போ நம்ம பேச போகிறது
கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அந்த படத்தை பத்தி தான். ஏண்டா ஏன் இந்த படத்தை ரிவ்யூ பண்றீங்க? ஒரு படத்தை நாலு பேருக்கு போட்டு ப்ரீவியூ காட்டலாம், அதை எதுக்குடா ரிவ்யூ பண்றீங்க? ரிவ்யூ பண்றது என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு சமம். போஸ்ட்மார்ட்டம்னா செத்து போனதுக்கு தான் பண்ணுவாங்க. என் படம் நான் செத்து போச்சா, அது இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கடா அப்படின்னு பார்த்திபன் அவர்களே மாறு தட்டி சொல்ற அளவுக்கு அந்த படம் சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க. கன்ஃபார்மா நேஷனல் அவார்டு கிடைக்கும் உனக்கு. எனக்கு வசனமே இல்லாம கமல் சார் பேசும் படம்னு ஒரு படம் பண்ணிட்டாரு. ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் இல்லாம படம் பண்ண முடியாது. கதையே இல்லாம நம்ம பண்ண என்ன? ஒரு படம் நம்ம வந்து ஒரு முயற்சியா எடுத்து கொண்டு வரும்போது அந்த படத்துல புதுமுகங்களை வச்சே நம்ம வந்து அதை வெற்றி படமா ஆக்கிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பல இடத்துல இருக்கு. ஆனா முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறவர் வந்து நம்ம இயக்குனர் ரா பார்த்திபன் தான். படத்துல தம்பி ராமையா தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு முகம். அதை தவிர முக்கிய கதாபாத்திரத்தில் இருக்கிற எல்லாருமே புதுமுகம், அதுவும் இளைஞர்களாக இருக்காங்க. அவங்களோட நடிப்பு, அவங்களுடைய கதாபாத்திர படைப்பு, அது மட்டும் இல்லாமல் கதையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷாட்டும் நம்ம கணிக்கவே முடியாத அளவுக்கு திரைக்கதையிலேயே பல தில்லாலங்கடி வேலை பண்ணி படத்தை நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்து கொடுத்துருக்காரு நம்ம ரா பார்த்திபன். கதை திரைக்கதை வசனம் இயக்கத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வசனங்க. வசனம் அப்படின்னும் போதே உங்களுக்கு பார்த்திபன் அவர்களுடைய வசனம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். படம் முழுக்க அவருடைய வசனம் பார்த்தீங்கன்னா அப்படியே கவிதையா வரக்கூடிய ஒரு பஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். பார்த்திபன் இந்த படத்தில் நடிகளை அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆனால் படத்தை பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் பேசுகிற வசனங்கள், ஒவ்வொருத்தர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், இதெல்லாம் கேட்கும்போது பார்த்திபன் நம்ம கண் முன்னாடியே நிற்கிறார். ஸோ பார்த்திபன் படத்தில் நடிக்கலை அப்படிங்கிற ஒரு ஃபீலே நமக்கு இருக்காது. படம் முழுக்க பார்த்திபன் வாழ்ந்துகிட்டே இருக்காரு வசனம் மூலமாக அப்படிங்கிறத நமக்கு இருக்கும். தூதுகவும் பார்த்தல எப்படி ஓடிச்சு விஜய் சேதுபதி சம்பளம் என்னன்னு தெரியுமா? கேடி பில்லா கில்லாடி ரங்கா சிவகார்த்திகேயன் ஆடி Q6 வாங்கியிருக்காரு. அது Q5டா. Q5வா Q6ஆங்கிறது முக்கியம் இல்லமா? Qல நிக்கிறான் ப்ரொடியூசர், அதான் முக்கியம். திருட்டு கதை டாஸ்மாக், அதான் இப்ப தமிழ் சினிமா. ஆமாண்டா, ஒரு படம் ஓடிடுச்சுன்னா அதையே ட்ரெண்டா ஃபாலோ பண்ணிடுங்க. எப்படா திருந்துவீங்க நீங்க எல்லாம்? ஒரு சினிமா அப்படின்னாலே அதுல முக்கியமான விஷயம் என்ன? கதை. ஸோ ஆனா இந்த படத்தை எடுக்கும் போதே பார்த்திபன் சொல்றாரு, இந்த படத்துல கதை இல்லை அப்படின்னு. நாங்க கதையே இல்லாம எப்படிங்க படம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா கதை இருக்குன்னு சொல்ற படத்துல எல்லாம் என்னங்க இருக்கு? சில படத்துல உதை இருக்கு, சில படத்தில் சதை இருக்குது, கதை மிஸ்ஸிங்காக இருக்குது. ஆனால் இவர் ரொம்ப தைரியமாக கதை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ கதையை எப்படி தயார் பண்ணுறாரு அப்படின்னா, படம் முழுக்க கதையை தயார் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதான் கதை. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். அதாவது படத்தோட கதை என்ன, அதாவது கதை இல்லைன்னு சொன்ன இந்த படத்தோட கதை என்னன்னா, கதை இல்லாமல் கதையை தேடுற ஒரு சில இளைஞர் கூட்டம், குறிப்பாக சினிமாவுக்கு கதை தேடுற ஒரு இளைஞர் கூட்டம், ஒரு நல்ல கதை என்னன்னு தேடி பிடிச்சி அந்த கதையை கரெக்டாக முடித்தாங்களா இல்லையான்றதான் படத்தோட கதை. புரியலல்ல கதை என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா படத்தை நேராக போய் தியேட்டரில் பாருங்களேன். யார் அந்த ஆடியன்ஸ் அடையாளம் காட்ட முடியுமா? அவனை உருவம்னு ஒன்று இருக்கா அவனுக்கு? இல்லை சார், அவன் உருவமற்றவன், அந்த ஆண்டவனை போல. டேய், இதுக்காக கரெக்டாக கிளாப் பண்ணுங்களேண்டா. குறிப்பா படத்தை வந்து ரீல்ல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா படத்துல முக்கியமா தொடக்க காட்சிகள், அருமையான கிராபிக்ஸ் காட்சிகள், அருமையான காட்சி அமைப்புகள், சில அதாவது மிக்ஸ்டு சீன் சீக்வன்ஸ், இதெல்லாம் வந்து நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. அப்படியே சீட் நுனியில் மக்களை உட்கார வச்சு அப்படியே ஒரு படபடப்பை ஏற்படுத்திடுது. என்ன என்ன இதெல்லாம் எப்படி, இது என்ன விஷயம் அப்படிங்கிற ஒரு 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 ஆர்வத்தையும் அதிகமான ஒரு கியூரியாசிட்டியை வந்து தூண்டிடுது. அதுக்கப்புறம் படம் முழுக்க ஹிலேரியஸாக இருக்கு. இதில்
மிஸ்ஸிங் என்ன ஒரு படம் ஆ லோ பட்ஜெட் பண்ணி பின்னி எடுத்துறலாம் இன்னேர அந்த டிவிடி எத்தனை தமிழ் டைரக்டர்ங்க கையில இருக்கோ அதான்டா சொல்றேன் அவங்க சுரத்துக்கு முன்னாடி நம்ம சுட்டறலாம்ன்றேன் இந்தியா டுடே மேகசின்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல் வந்தது எந்த தமிழ் படம் எங்க இருந்து சுட்டதுன்னு அந்த லிஸ்ட்ல நம்ம படம் வரணுமா கேவலமா ஒரு ஐடியா அதோட கேவலம் என் குழந்தைக்கு இனிஷியல் மட்டும் என்னோட தான் இருக்குது நான் எடுக்கிற படம் எனக்கு பொருந்ததா இருக்கணும் மக்களே இந்த செருப்படி செருப்படின்றது நம்ம செருப்பை கலட்டி அடுத்தவனை அடிக்கிறது இல்ல புரியுதாடா புரியுதாடா படத்தோட செகண்ட் ஹாஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்ட்ரோலுக்கு அப்புறம் வருது பாத்தீங்களா எந்த அளவுக்கு ட்விஸ்ட் சொல்றோம் படத்துல இன்ட்ரோலுக்கு அப்புறம் வர அந்த செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா காமெடி இருக்கு ஆனா அந்த அளவுக்கு இல்லை ஆனா படம் பரபரப்பா இருக்கு ஒரு மாதிரி விறுவிறுப்பா இருக்கு அப்புறம் படத்தோட எண்டு எங்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது படம் முடிகிற இடம் வந்து அது கூட சொன்னாங்க அது தியேட்டரில் சொன்னாங்க படம் வந்து கரெக்டாக வந்து கிளைமேக்ஸில் முடிஞ்சிருதுங்க புரியலையா தியேட்டரில் போய் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் யாருக்கு படம் பண்ணுறீங்க ஆடியன்ஸ்க்கு சார் யார் அந்த ஆடியன்ஸ் அவன் உருவமற்றவன் அந்த ஆண்டவனை போல இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் புதுசாக எதிர்பார்க்குறாங்க புதுசாவா ஐயோ இப்போ என்ன பண்ணுறது ஃபாரின் ஃபிலிமையே சுட்டு அவனுங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கே அனுப்பி வைக்கலாம் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பேர் கேட்கும் போதே ரொம்ப பெரிய பேராக இருக்கு இவ்வளோ நேரம் இந்த படத்தை பற்றி நம்ம பேசுனது ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் ரா பார்த்திபன் இயக்கிய கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கோம் இன்னும் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க பேசுவோம் ஒரு மினிட் பிரேக் சார் த்ரில்லர் ஹாரர் தம்பா இத மூணையும் கலந்து 3D ல பீசா 3 ஒரு படத்தை நமக்கு ப்ரொடியூசர் கிடைச்சிட்டார் உங்கட்ட கதை இருக்கா இது வரைக்கும் இல்ல சார் நீ தான் என் படத்துக்கு டைரக்டர் நல்ல கதையா இருக்குது 120 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வரவன் கதை எங்கடான் சொக்கா புடிச்சு கேட்டா என்ன பதில் சொல்றது டைரக்டர் இன்டைரக்டா ஏதோ பண்ணிரார் போல படத்துல நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருந்தாலும் ஒரு கேரக்டர் படம் முழுக்க அப்படின்னு நங்கூரமாக போட்டு படத்தோட ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்குது அது எந்த கேரக்டர் அப்படின்னா தம்பிராமையா தம்பிராமையா அவர்கள் வந்து தேசிய விருது வாங்கிய ஒரு நடிகர் ஆனால் இந்த படத்தில் இவ்வளோ காமெடி பண்ணியிருப்பாரு அதுவும் வந்து அவர் காமெடி பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியாத மாதிரியான ஒரு கேரக்டர் அவ்வளோ காமெடியாக வளம்புறது நம்புற மாதிரி சொல்லுங்க நம்புற மாதிரி சொல்லுங்க நம்ப முடியாததை நம்ப வைக்கிறவன் தான் பெரிய டைரக்டர் இத்து நூண்டு ஈ பழி வாங்க மாடா வாங்காது பழி வாங்கும்ங்கறத நம்ப வச்சு நம்ம ராஜமௌலி சென்சேஷனல் கிட்ட கொடுத்தால ஆமா டேய் ஸ்டீபன் ஸ்பீல்பர்க்கை விட ஒரு பெரிய டைரக்டர் வேணுமா இன்னைக்கு இப்ப உலகத்திலே இல்லாத ஒரு மிருகத்தை வச்சு உலக அளவுல ஒரு பெரிய கலெக்ஷன் கொடுத்து எல்லாரையும் நம்ப வச்சு விட்டானே அட் தி சேம் தம்பி என்ன தம்பி நீங்க லோக்கல் சரக்குல இருந்து ஃபாரின் சரக்கு வரைக்கும் அள்ளி உறறீங்களே என்னடா சரக்குனு சரக்கு ஞாபகப்படுத்தி விட்ட ஏதோ எமோஷனா பேசிட்டு இருந்தீங்க கண்டினியூ ரோமன் போலன் விஸ்கி விஸ்கி விஸ்கியா ரோமன் போலன் ஸ்கின்ற டைரக்டர் டைரக்டர் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படத்தை பத்தி சொல்லணும்னா படத்துல நடித்தவர்கள் ரொம்ப முக்கியமானவங்க அதுல வந்து பார்த்திபன் ஸ்டைல்ல சொல்லணும்னா புது முகங்களும் இருக்காங்க புகழ் முகங்களும் இருக்காங்க ஃப்ரெஷ் ஃபேஸ் ஃபேமஸ் ஃபேஸ் குறிப்பா இந்த படத்துல வந்து ஆர்யா அமலா பால் விஜய் சேதுபதி அப்புறம் நம்ம விஷால் இப்படி பல கேரக்டர்ஸ் வந்து படத்துல இருக்காங்க இந்த கேரக்டர்ஸ்லாம் என்ன அப்படியே சும்மா வந்துட்டு போவாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது எல்லாருமே சீரியஸாக அவங்கவுங்க கேரக்டர் நடிச்சிருக்காங்க ஆர்யா வந்து ஆட்டோகிராஃப் போட்டு போவார் அமலாப்பால் வந்து ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆட்டு போவாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் ரொம்ப கேஷுவலாக விட்டுறக்கூடாது ஆர்யா அமலாப்பால் இவங்களை மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் படத்தோட ஒன்றிய ஒட்டுன ஒரு விஷயம் அதாவது ஆர்யா அமலாப்பால் அந்த சீன் இருக்கே அது நீங்கள் தியேட்டர்லாம் போய் பார்க்கணும் பாடல்கள் இருக்கு பாடல்களுக்காகவே 4 மியூசிக் டைரக்டர்ஸ் எப்படி ஒரே பாட்டை 4 பேர் வாசிப்பாங்கல்ல பலவிதமான பாடல்களை பல பேர் போட்டிருக்காங்க
படத்துல பின்னணி இசைக்கு வந்து சி சத்யா அப்படிங்கிற ஒரு பின்னணி இசை, படத்துக்கு தேவையான பின்னணி இசையை அருமையா சி சத்யா கொடுத்துருக்காரு. பாடல்கள் பொறுத்த வரைக்கும் அந்த காத்தில் கதை இருக்கு பாட்டு வந்து ரொம்ப அருமையாவே இருக்கு, ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு வந்து தமன் அவர்கள் போட்ட வந்து லீவ் த மூமெண்ட் அப்படிங்கிற பாட்டு. நீங்களும் யூடியூப்ல நிறைய பார்த்துருப்பீங்க, பல நடிகர்கள் அந்த பாட்டில் வந்து நடனம் ஆடி போறாங்க. இப்போ அந்த பாட்டு லீவ் த மூமெண்ட் வர்ற படத்துல எந்த மூமெண்ட்ல வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதாவது இந்த படம் ஆரம்பிச்சு, இதை நான் கண்டிப்பா சொல்லவே கூடாது, ஏன்னா அப்பதான் அந்த லீவ் த மூமெண்ட் ஃபீலே உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா இதை நீங்க தியேட்டர்ல போய் தான் பார்க்கணும். சொர்க்கம் போதோ நீ பாட்டிடு, சொர்க்கம் போக டிக்கெட் எடு, கூலா வாழ திட்டமிடு, குத்தாட்டம் போட இப்பாட்டிடு. டீசர் இல்ல ட்ரெய்லர் இல்ல மூவி பேரு பார்க்கடா, அந்த சீனே தெரிய வேணா தெரிஞ்ச வாழ்வே. இன்னைக்கு நம்ம அஞ்சான் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் இந்த ரெண்டு படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம், பேசணும். ரெண்டு படமும் ஒரே நேரத்தில் வெளிவந்திருக்கிற படம், ஆனால் ரெண்டும் ஒரே நேரத்தில் வெளிவந்திருந்தாலும் வெவ்வேறு விதமான ரெஸ்பான்ஸை ஆடியன்ஸ் கிட்டேருந்து வாங்கியிருக்கு. அடுத்த வாரம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெயச்சந்திரன். இது கேபி நம்பூதிரிஸ் வழங்கும் ஸ்டுடியோ 6, கூலா கொஞ்சம் சினிமா.